வாரத்துக்கு ரெண்டு முறை அப்படி சாப்பிட்டாங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏஆர்டி ட்ரக்ஸ் செய்யற அதே வேலையை இந்த தோத்துக்கத்தால செய்யுது. எச்ஐவி வைரஸ் நம்ம உடம்புல உள்ள வெள்ள அணுக்களோட ஒட்டாம தடுக்கிற வேலையை இந்த சோத்துக்கத்தால செய்யுது. அப்போ ஒட்டாம தடுக்கும் போது வைரலோடு என்ன பண்ணாது, பெருகாது, இம்யூனிட்டி எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கும். அதனால சோத்துக்கத்தால சாப்பிட நல்லது, பலாப்பழம் சாப்பிட நல்லது. இன்னொன்னு வேப்பந்தாடு, வேப்பந்தோடு வேப்பந்தொழுது இயற்கையா கடவுள் நமக்கு கொடுத்துருக்க எதிர்ப்பு சக்தி. வயிறோட அதிகமான பாதுகாப்பு கொள்ள முடியும். ஆகாரங்கள் நல்ல ஆகாரங்கள் சாப்பிடலாம். எல்லாம் சாப்பிடுறாங்க, ஆனா கவலைப்பட்டா என்ன ஆகும், எதிர்ப்பு சக்தி குறையும். நீங்க நார்மலா எச்சவி இல்லை, ஆனா நீங்க போய் பிளட் டெஸ்ட் பண்ணா உங்களுடைய எதிர்ப்பு சக்தி கம்மியா தான் இருக்குமா, சரியா? அதனால ஏற்கனவே எச்ஐவி டெஃபிஷியன்சி இல்லையா, அப்ப எதிர்ப்பு சக்தி குறைக்கிறது தான் எச்ஐவி. இவங்க இன்னும் கவலைப்பட்டாங்கன்னா இன்னும் குறையும் இல்லையா. அப்போ கவலைப்படாம அவங்க சந்தோஷமா இருந்தாங்கன்னா அவங்களுடைய இம்யூன் சிஸ்டம் கொஞ்சம் நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அவங்க கவலைப்படாம இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை நம்ம உருவாக்கி கொடுக்கணும். நீங்க ஒரு மாதிரி பார்க்கிற பார்வையே அவங்களை கூடி குருவி போக வைக்குது அப்படின்னா சந்தோஷமா இருக்குமா, கவலையா இருக்குமா? கவலைப்படும் போது அவங்களுடைய இம்யூன் சிஸ்டம் குறையும், சரியா? நம்ம ஒதுக்கி வைக்கணும் அவசியமே இல்லை. நார்மலா பழகும் போது அவங்களும் நார்மலா இருப்பாங்க. அவங்களுக்கு உள்ள அந்த வியாதி இருக்குங்கிறதே அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, அதை ஒரு பெருசு அவர் பெரிய ஒரு பொருட்காவே நினைக்க மாட்டாங்க. அப்போ அவங்க சந்தோஷமா ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த தாய்ப்பால் கொடுக்கறத பத்தி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அப்படி தாய்ப்பால் கொடுக்காம இருக்கும்போது மற்ற பால் ஏதாவது நம்ம மாட்டு பால் எல்லாம் கொடுக்கும்போது அவங்க அந்த பாட்டிலெலாம் நல்லா ஸ்டெரைல் பண்ணி என்ன பண்ணணும், அந்த தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு அந்த பாட்டிலில் உள்ள போட்டு அதுக்கப்புறம் எடுத்து இது பண்ணணும். நம்ம என்ன பண்ணுறோம், பாட்டிலில் வெண்ணியில் கழுவினா போதும் சொல்லி வெண்ணி தண்ணி கொஞ்சம் ஊற்றி கழுவி சுத்தமாயிருக்குன்னு நினைக்கிறோம். அது இல்லை, கிருமி நிறைய இருக்கும். அதனால் தண்ணியில பாட்டில முதல்ல போட்டணும். ஏன்னா பாட்டில் என்ன பண்ணாது, அந்த பிள்ளைங்களுக்குடைய ஃபீலிங் பாட்டில் பொருங்கிறது இல்லை. அது நல்லா கொதிக்க வச்சு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம அதை அந்த பாட்டில் எடுத்து யூஸ் பண்ணோம்னா கிருமிகள் இப்போ தாக்காம இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஏற்கனவே தாய்ப்பால் இல்லாம பிள்ளைங்களுக்கு எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கும். இந்த அப்படி இருக்கிறப்போ சின்ன சின்ன கிருமிகள் உள்ள போச்சுன்னா டைரியா இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால அந்த மாதிரி வராமல் இருக்கணும்னா ஸ்டெரைல பயன்படுத்துறது நல்லது. சரி, கொசு கடிச்சா பரவுமா பரவாதா? பரவும் பரவும். கொசு கடிச்சா எச்ஐவி வைரஸ் கொசு கடிக்கிறதுனால பரவுறது இல்லை. நான் முதல்ல சொன்னேன், நம்ம நிறைய பலருக்கு வந்து தவறான காரியங்கள் நம்ம மனசுல ஒட்டி இருக்கு. அதெல்லாம் தவறான காரியங்கள் எல்லாம் தவறா நம்ம புரிஞ்சுக்கிறதெல்லாம் நம்ம சரி பண்ணி கொள்ள வேண்டியது நம்மளே கடமை. கொசு கடிக்கிறதுனால எச்ஐவி என்ன பண்றது இல்ல, பரவுறது இல்லை. நீங்க கொசு கடிக்கும் போது பாத்துக்கீங்களா, அது என்ன பண்ணும், நம்ம உடம்புல உள்ள எதுவும் அதுவும் அதுக்குள்ள பயிரப்படாதுன்னு சொல்லி முதல்ல நல்லா இப்படி மேல இப்படி ஆடிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அதோட நம்ம நல்லா கிளீன் பண்ணி அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுது, உள்ள விடுது. உள்ள இருந்து ரத்தத்தை தான் எடுக்கிற ஒழிய அதோட வாயில இருந்து என்ன பண்றது இல்லை, எதையும் உள்ள செலுத்துறது இல்ல. இன்னொன்னு நம்ம என்ன படிச்சுக்கோம், ஹியூமன் எந்த உடம்புல வைரஸ எதிர்ப்பு சக்தியை குறைக்கிற வைரஸ், மனுஷ உடம்புல, சரியா? அதனால கொசுவோட இதுல இல்ல. அதனால கொசு கடிக்கிறது மூலமா பரவுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி கொசு கடிச்சு பரவுறதா இருந்தா இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே எச்ஐவி இருக்கிறதுக்கு வாய்ப்பு. யாரெல்லாம் கொசு கடிக்காம இருக்கு இல்லையா, எச்ஐவினால் பாதிக்கப்பட்டவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க இல்லையா. அப்படி இருக்கும்போது கொசுனால நமக்கு கொசு கடிக்கிறதுனால பரவுறது இல்ல. ரைட், தனி தட்டு டம்ளர் வைக்கணுமா? இவ்வளவு நேரம் சொல்லி கொடுத்து எச்ஐவினால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தனியா தட்டு வச்சிருந்துமா இல்ல, சரி? அது தட்டுனால பரவுதா இல்ல,
உடல் உறவுனாலதான் பரவுது, ரத்தத்து மூலமா பரவுது. எச்ஐவி நோயுற்ற தாயினுடைய வயிற்றுல பறக்கிற குழந்தை குழந்தைக்கு பரவுறதுக்கு 30% தான் வாய்ப்பாயிருக்கு. இதுதான், மற்றபடி தனி தட்டு வைக்கணும்னு சொல்லி அவசியமே இல்லை. எல்லாரும் யூஸ் பண்ற தட்டுகளையே நம்ம பயன்படுத்தலாம். ஒருத்தர் போட்ட சட்டையை எச்ஐவி நோயிட்ட ஒருத்தர் போட்ட சட்டையை ஒருத்தர் போடுறதுனால அவங்களுக்கு கட் பண்ண பார்பர் நமக்கு முடி கட் பண்றாரு வருமா? ஆனா இங்க பக்கத்துல தர்மபுரி பக்கத்துல ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒருத்தர் சொல்லி விட்டுருக்காங்க, எனக்கு முடி வெட்டி ரொம்ப நாள் ஆச்சு, எங்க பார்பர் வந்து முடி வெட்ட வரமாட்டேன்னு சொல்றாங்க. ஏன்னா எனக்கு வெட்டுனா அது மற்றவங்களுக்கு வரவேறும் சொல்லி அவர் வரமாட்டேங்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்படி இல்லை, எச்ஐவி வந்து எச்ஐவி நோயிட்டு ஒருத்தருக்கு முடி கட் பண்றதுனால அதை இன்னொருத்தர் அதே பார்பர்ஷிப் கட் பண்றதுனால என்ன பண்றது இல்ல, தெரிஞ்சோன்னா கொஞ்சம் தூரமாவே இருப்போம். இருப்பாங்க மேடம். அதே மாதிரி இவங்க நர்சிங் படிக்கல, எனக்கு தெரியல, பட் நர்சிங் படிக்கல படிக்கல மற்ற மருத்துவத்துறை சார்ந்த எந்த ஒரு கோர்ஸும் பண்ண கிடையாது. பட் அவங்களுக்குள்ள ஒரு அந்த மனிதாபமான அவனை இருக்கு பாத்தீங்களா, சோ மற்றவங்களுக்கு உதவணும். எத்தனையோ என்ன சொல்லணும்னா, இவங்க எத்தனையோ எச்ஐவி பேஷண்ட போய் பார்க்க போயிருக்காங்க, தன்னுடைய பணத்தை செலவழிச்சு அவங்களுக்கு நிறைய மேடம் முன்னாடி வரும்போது கூட சொன்னாங்க, எச்ஐவியால் பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு இந்த ஸ்லைட்டு இந்த புக்ஸ் புத்தகங்கள் ஸோ அந்த மாதிரிலாம் வாங்கி அந்த புத்தகங்கள்லாம் வாங்கி நிறைய அவங்க வந்து இதுன்றதுக்கெல்லாம் நீங்க கண்டிப்பாக இருக்காங்க, ஸோ வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகேவா? ஆனால் நம்ம பெற்ற அப்போ வந்து நமக்கு ஒரு நோட்டு புத்தகம் வாங்கி கொடுக்கணும்னா இன்னைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது ஏன் அப்படின்னு பார்த்தா மேடம் நீங்க உங்களையா அப்படின்னு பார்த்தா சில விஷயங்கள் வந்து மாணவர்கள் வந்து இந்த வயசுதான் ஒரு உங்களுக்கு ஒரு சரியான வயசுன்னு சொல்லி சொல்லுவாங்க. மாற்றங்கள் திகழ வேண்டும் என்றால் முதலில் நம்மிடத்தில் மாற்றங்கள் திகழ வேண்டும். புரியுதா? நாம சொல்றதை விட நம்ம கிட்ட ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்தணும் நமக்கு போதும். அதனாலதான் ஃபர்ஸ்ட் எல்லா பேனர்லையும் போடுறதே ஃபர்ஸ்ட் காலேஜ்ல நல்லொழுக்கம். ஒழுக்கங்கள் இருந்தா கண்டிப்பா எல்லாமே இது ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி நம்ம மேடம் வந்து இன்னைக்கு சுமார் ஒரு 2 மணி நேரமாக வந்து நமக்கு சிறப்பு விருந்தா வந்திருக்கோம். நம்மளுடைய லலினா மேடம் அற்புதமா கிளாஸ் எடுத்தாங்க. நம்மளுடைய மருத்துவத்துறை சார்ந்த ஒரு எச்ஐவி பேஷண்டா இப்படிதான் இருப்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா சிம்டம்ஸ், நீங்க மருத்துவத்துறை போகும்போது கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஃபீல் வரும். ஸோ இது இங்கோட விட்டுற வெளியில் போனாலும் நீ கண்டிப்பா ஃபாலோ பண்ணும். இன்னும் போகும்போது மேடம் நம்பர் கொடுப்பாங்க, அந்த நம்பரை நீங்க வாங்கிக்காங்க. வாங்கிட்டு எந்த ஒரு வில்லேஜ் ஏதாச்சும் தகவல் இருந்தாலும் நீங்க சொல்லி அவங்களை கண்டிப்பா நம்ம பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒவ்வொருடைய நோயாளியும் நாம எதுக்காக பிறந்தனா இப்ப சில ஃபீல் பண்ணிப்பாரு, ஒரு மருத்துவத்துறை சார்ந்த நாம வந்து ஒவ்வொரு யாருமே இந்த உலகத்துல வந்து நோயாளியா இருக்க கூடாது, அப்படி இருந்தா அதை சரி செய்யறதா நம்ம வேலை. அந்த பாக்கியம் யாருக்கும் கிடைக்காது, நம்மளோட மருத்துவத்துறை சார்ந்த நமக்கு தான் அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. இன்ஜினியரோ மற்றபடி நிறைய துறை இருக்குது, ஆனா அதுல மிகப்பெரிய துறைனா அந்த மருத்துவத்துறை. எனக்கு அந்த வெள்ளை கலர் கோட்டு கொடுத்ததே என்ன அப்படின்னு பார்த்தா எல்லாத்துக்கும் சில கோட்ல கொடுத்தாங்க, மெக்கானிக்லாம் அந்த ப்ளூ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஏன் இது ஒயிட் கலர் கோட்டு கொடுத்துருக்காங்க சொல்லு பார்க்கலாம், யாருக்காசம் தெரியுமா சொல்லுமா சொல்லுமா? மனசு வெள்ளையா இருக்கும். சோ ஓகே, அது ஒண்ணுதான். பாரபட்சம் இல்லாம பார்க்கும் ஒரே தொழில அது மருத்துவ தொழில் தான். மக்கள் கூட என்ன பண்ணுவாங்க, அந்த சித்தப்பா பரிமாணம் அவனுக்கு வந்து இப்ப அந்த பந்தியில பரிமாணம் கூட என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க சொந்தக்காரருக்கு அதிகமா சாப்பாடு போடுவாங்க, உண்மைதானே? ஆனா சொந்தக்காரா இருந்தாலும் சரி எதிரியா இருந்தாலும் சரி, ஆனா மருத்துவ தொழில் பொறுத்தவரைக்கும் எப்படி தெரியுமா, அவங்களுக்கு அதே டோஸ் தான் அதே இன்ஜெக்ஷன் தான் அப்படின்ற மாதிரிலாம் வராது. சோ அதுக்காக இந்த துறை சார்ந்த இன்னைக்கு நம்மளுடைய
ஒவ்வொரு துறையை நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம். இந்த தினமாக நம்மளுடைய ஸ்ரீ கிருஷ்ணா பேரமணியின் கல்லூரியில வந்து எச்ஐவி எய்ட்ஸ் விழிப்புணர்வு மற்றும் கருத்தங்க முகாமிற்கு வருகை தந்திருக்க மதிப்பு மரியாதைக்குரிய நம்மளுடைய திருமதி தெலினா மேடம், நம்முடைய உதவியாளர் மதிப்பு மரியாதைக்குரிய மனோமாயா அவர்களுக்கும், மற்றும் எங்களுடைய கல்லூரியில் இந்த முகாமிற்கு இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்க மதிப்பு மரியாதைக்குரிய முனைவர் பொன்னம்பலம், மற்றும் எங்களுடைய கல்லூரி பேராசிரியர் நம்மளுடைய ஜெயபிரகாஷ் சார், மற்றும் நம்முடைய மகேஸ்வரி மேடம், மற்றும் இந்த கல்லூரிக்கு முழுக்க முழுக்க ஒத்துழைப்பு இருந்த நம்முடைய ஜோதி பஸ் அவர்களுக்கு கல்லூரி சார்பாக மனமான நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவிற்கு ஒரு நாள் சில நேரமாக எங்கள் மாணவ மாணவிகளுக்கு அழகாக அற்புதமாக இந்த எச்ஐவி பற்றி எடுத்துரைத்த எங்களுடைய லெலினா மேடம் அவர்களுக்கு கல்லூரியின் சார்பாக மலர் மாலையை பொன்மாலையாக அணிவித்து எங்களுடைய கல்லூரி சார்பாக கௌரவிக்கப்படுகிறது. ஆண்டுகளுக்கு மேலாக எச்ஐவினால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பணி செய்து அவர்கள் மத்தியில பணி செய்து வருகிறோம். இந்த நாளில ஸ்ரீ கிருஷ்ணா பாராமெடிக்கல் கல்லூரியிலே அவேர்னஸ் எச்ஐவி அவேர்னஸ் கொடுப்பதற்காக நிறைத்திருந்தார்கள். இந்த நாளிலே கல்லூரியில் பயிலின்றதான மாணவியர்களுக்கு எச்ஐவி விழிப்புணர்வு கொடுக்கப்பட்டது. இந்த வாலிபர்கள் தான் நாளைய தலைவர்கள். அதனால் வாலிபர்கள் இந்த நாளிலே கற்றுக்கொண்ட தங்கள் பெற்றுக்கொண்ட அந்த பயிற்சியை தங்களை காப்பதற்கும் பயன்படுத்தி கொண்டு இந்த சமுதாயத்தினரும் விழிப்புணர்வு பெறுவதற்கு இங்கு கற்றுக்கொண்ட காரியங்களை மற்றும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி தங்களை சார்ந்த சமுதாயத்தையும் காத்து கொள்வீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். நீங்கள் சில தீர்மானங்கள் எடுத்திருக்கீங்க. நோ செக்ஸ் பிஃபோர் மேரேஜ், நோ செக்ஸ் அவுட் சைட் மேரேஜ். இதில் நீங்கள் உறுதியாக இருந்து நல்ல ஒரு குடும்பத்தை கட்டி காப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். வாழ்த்துக்கள். என் பெயர் ஆர் கற்பக செல்வி. நான் தருமபுரி அடுத்து ஸ்ரீ கிருஷ்ணா பரமடிகள் கல்லூரியில் டிப்ளமோ இன் பிராக்டிக்கல் நர்சிங் செகண்ட் இயர் படிச்சுட்டு வரேன். இந்த தினமான எங்களது கல்லூரியில் எய்ட்ஸ் விழிப்புணர்வு மற்றும் கருத்தரங்கம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் மாவட்ட எச்ஐவி கட்டுப்பாட்டு அலுவலர் லெனினா மேம் அவர்கள் வந்து சிறப்பாக பயிற்சி அளித்தனர். எச்ஐவி எதன் மூலியமா பரவுதுன்னா கண்டாமினேட்டட் சிரஞ்சி கண்டாமினேட்டட் நீடில் எஸ்டிடி செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ்னால தான் பரவுது. எச்ஐவி பேஷண்ட் வந்து எந்த மாதிரி ஃபுட் வந்து இன்டேக் பண்ணால் பலாப்பழம் சோற்று கத்தாழை ஐஎச்எஸ்என்ஸ் கீரை வகைகள்லாம் இன்டேக் பண்ணோம். எச்ஐவி பேஷண்ட் வந்து அவங்க சாப்பிட்றனால சாப்பிட்ற தட்டுனால இல்லை அவங்க இருக்கும் போதும் தும்பும் போதும் வந்து நமக்கு எச்ஐவி பரவாது. ஒன்லி ஒன் பிளட் மூலியமா மட்டும்தான் பரவும். அதனால எச்ஐவி பேஷண்ட்டை வந்து தள்ளி வைக்கக்கூடாது, அவங்களும் நம்மள மாதிரி தான். அப்புறம் இதை வந்து ப்ராக்டிக்கலாகவும் எங்களுக்கு மேம் அவங்க தெளிவாக எடுத்திருந்தாங்க. நெக்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் போனாமோ அவங்க பேஷண்ட் வருவாங்க அவங்களுக்கு எப்படிலாம் ட்ரீட்மெண்ட் தரணும் ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி கேர் பண்ணணும்னு சொல்லிட்டு தெளிவாக கிளாஸ் எடுத்தாங்க. இதை ஏற்படுத்தி தந்த லெலினா மேம் அவர்களுக்கும் எங்களது கல்லூரி தாளாளர் அவர்களுக்கும் மிக்க நன்றி. நான் ஸ்ரீ கிருஷ்ணா பாராமெடிக்கல் காலேஜில் டிபிஎன்ஏ ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன். இன்றைய எங்கள் கல்லூரியில் வந்து எச்ஐவி விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் வந்து மாவட்ட எச்ஐவி கட்டுப்பாட்டு அலுவலர் லெலினா மேம் வந்து எச்ஐவி பற்றி எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. இதில் வந்து ப்ராக்டிக்கலாக நாங்கள் நிறைய கற்றுக்கிட்டோம். இப்போ எச்ஐவி எப்படி பரவுனா பிளட் மூலயமாகவும் அப்புறம் எஸ்டிடி மூலயமாகவும் பரவுதுன்னு சொன்னாங்க. எச்ஐவி வந்து இம்யூனிட்டி பவர் வந்து குறையிறதுனால எச்ஐவி பரவுதுன்னு சொல்கிறாங்க. இம்யூனிட்டி பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக பலாப்பழம் சோற்று கத்தாலே இதெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் மேம் சொல்லி கொடுத்தது வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுவதும் எச்ஐவி பேஷண்ட்டு எப்படி கேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தெளிவாக எடுத்து கொடுத்தாங்க. அதுக்காக லெலினா மேமுக்கும் இதை ஏற்படுத்தி கொடுத்த கல்லூரி தாளர் அவர்களுக்கும் கல்லூரி பேராசிரியர் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்ரீ கிருஷ்ணா பாராமெடிக்கல் கல்லூரியில் ஆசிரியராக பணியாற்றிட்டுருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா பல விதமான கருத்தரங்குகள் வாரம் வாரம் நாங்கள் நடத்திட்டுருக்கோம். இதில் இன்றைக்கி எய்ட்ஸ் மற்றும் எச்ஐவி விழிப்புணர்வு பிரசாரம் நடந்துச்சு இன்றைக்கி. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எலினா மேடம் வந்து நிறையா மாணவர்கள் இப்படியெல்லாம் நடந்துக்கணும், எச்ஐவி பேஷண்ட்டை ஒதுக்கக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் எச்ஐவி பேஷண்ட்டு எச்ஐவி நோய் எப்படிலாம் பரவுது, அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து நம்ம
பண்ணணும் அப்படின்றது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா தெளிவாக சொன்னாங்க. அவங்க சொல்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா மண்டையில் ஆணி வச்ச மாதிரி இருக்குது நிறைய விஷயம். எப்படி சார் அப்படின்னா அவ்வளோ மறக்கிறதே இல்லை, அவ்வளோ சீக்கிரம் அந்த விஷயம் மறக்கிறதே இல்லை அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதுக்காக நான் மேடம் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் ஸ்ரீ மகேஸ்வரி. நான் ஸ்ரீ கிருஷ்ணா பாராமரிக்கல் கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிஞ்சிட்ருக்கிறேன். எங்கள் காலேஜில் நிறைய விழிப்புணர்வு மற்றும் கருத்தரங்கு கொண்டாடிகள் நினைக்கிறோம். அதில் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹெச்ஐவி ப்ரோக்ராம், ஹெச்ஐவி பற்றிய விழிப்புணர்வு மற்றும் கருத்தரங்கம் லெலினா மேடம் வந்து எங்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்தாங்க. அதில் வந்து ஹெச்ஐவினா என்ன, அந்த வைரஸ் வந்து எப்படி பரவும், எத்தனை அது வந்து நம்ம உடம்புல பிளட் டெஸ்ட்ல தெரியறதுக்கு எத்தனை நாள் ஆகும், அந்த விண்டோ பீரியட்ல வந்து பிளட் டிரான்ஸ்மிஷன் பண்ணுமா, ஹெச்ஐவி பரவுமா பரவாதா, இல்லை என்னென்ன வகையில எல்லாம் பரவுது, ஹெச்ஐவி பேஷண்ட்டு நம்ம எப்படி கேர் பண்ணணும், அப்புறம் எல்லா விஷயமும் எங்களுக்கு வந்து மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் மற்றும் எங்களுக்கும் வந்து ஒரு விழிப்புணர்வை கொடுத்தாங்க. ஸோ இதை ஏற்படுத்தி கொடுத்த எங்கள் கல்லூரி தாளர்கள் அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சிருக்கேன். பேராசிரியராக இருக்கிறேன். இந்த எய்ட்ஸ் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நம் கல்லூரியில் நடந்தது. திருமதி நீனா மேடம் அவர்கள் மிக நன்றாக உரையாற்றியிருக்கிறார்கள். இந்த கருத்தை அனைவரும் ஏற்றுக்கொண்டு பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து பேசி அவர்களுக்கு விரிவாளர்களை நீங்கள் செயல்படுத்த மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஸ்ரீ கிருஷ்ணா பரம்பரைகள் மெடிக்கல் காலேஜில் மோட்டோ நல்ல ஒழுக்கம் தரமான கல்வி சிறந்த பயிற்சி. நீங்கள் படிச்சுக்கிட்ட நல்ல ஒழுக்கங்களை நோ செக்ஸ் பிஃபோர் மேரேஜ் அண்ட் நோ செக்ஸ் அவுட்சைட் மேரேஜ், நல்ல ஒழுக்கங்களை நீங்கள் இங்கே படித்த விஷயங்களை வெளியே போய் நீங்கள் ஒவ்வொருத்தருக்கான பண்ணுங்கள், பயிற்சி பண்ணுங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் இந்த காலேஜ்லேருந்து நிறைய ஊரில் வந்திருப்பீங்க, ஒவ்வொரு ஊர்லேருந்தும் அந்தந்த ஊரில் போய் அந்தந்த உள்ள மக்களுக்கு நீங்கள் எஜுகேட் பண்ணுங்கள். இது வந்து லோக்கல் சேனல் தான், கண்டிப்பாக இது ஒரு சேட்டலைட் வரைக்கும் நம்ம எல்லாருமே பார்ப்பாங்க. நகரப்புறத்தில் எல்லாரும் வந்து கிராமப்புறத்துலையும் சரி நகரப்புறத்துல சரி இன்னைக்கு எல்லாமே நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல போயிட்டு இருக்குது அந்த சேனல்ல. சில எல்லாமே பயந்து போனோம். மேடம் ஒரு வார்த்தை சொல்லணும், இந்த மாவட்டம் அப்படின்னு போது சார் மாவட்டம் அதையும் நான் கரெக்டா அவர் பதிவு பண்ணுவாரு. என்கிட்ட யாரு கேட்டாலும் அவர் பத்திரிகை துறை என்கிட்ட தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்லயே முதல் முதலா தருமபுரி மாவட்டத்துல முதல் முதலா வந்து எச்ஐவியில தொண்டு பணியாற்றுறதுக்காக சிறந்த கல்லூரிக்கான விருது வந்து நம்மளுடைய டிடி மேடம் கொடுத்தாங்க, டிடி சார் கொடுத்தாங்க. ஒவ்வொருத்தருக்கும் கல்லூரி நம்மளுடைய நன்றி கடனை நம்ம சமர்ப்பிக்கின்றோம். ஸோ இவ்வளவு நேரமா பொறுமையாக இருந்த வாய்ப்பளித்த நம்மளுடைய பேராசிரியர்களுக்கும் மற்ற நம்முடைய கல்லூரி மாமனருக்கும் மனமான நன்றி தெரிவித்துக் கொள்வோம். நீங்க வந்து ஸ்ரீ கிருஷ்ணா தரமணிகள் சுமார் வந்து 13 ஆண்டுகளாக இங்கே வருகின்றன. இந்த தினமான வந்து எமது கல்லூரியில் வந்து நம்மளுடைய ஹெச்ஐவி விழிப்புணர்வு மற்றும் கருத்தரங்கு நம்மளுடைய மதிப்புக்கு மரியாதைக்குரிய நம்முடைய திருமதி லலினா மேடம் அவர்கள் வந்து சிறப்பு விருந்தினராக அழைத்துக் கொண்டு அவர்கள் எமது கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு அனைத்து துறை கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் அவர்கள் வந்து தீரியா மட்டுமல்லாமல் ஒரு பேஷண்டை எப்படிலாம் ஹேண்டில் பண்ணோம், ஸோ அதே மாதிரி ஹெச்ஐவியான பேஷண்டை எப்படிலாம் ஹேண்டில் பண்ணோம் அப்படின்ற ஒரு இந்த தினமாக விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொடுத்து அவர்கள் வந்து கல்லூரி படிப்பை முடிந்த பிறகு அவர்கள் வந்து படிக்கு செல்லும்போது அந்தருடைய பேஷண்டை எந்த விதமான முறையை ஹேண்டில் பண்ணணும்ன்ற நம்மளுடைய ஈஸியாக அவங்கள கற்றுக்கணும் அப்படின்றதுக்கோசனா இந்த தினமாக அவரை வரவழைத்து ஸோ அனைத்து விஷயங்களும் எங்கள் மாணவர்களுக்கு ஏற்படுத்தின. அதற்கு வந்து மாணவர்கள் வந்து சில சந்தேகங்கள் கேட்டு
அவர்கள் வந்து நம்மளோட லீனா மேடம் சொல்லிவர்த்தனம் பண்ணினார்கள். அதற்காக இன்று எங்களுடைய கல்லூரிக்கு சிறப்பு வந்து வாய்ப்பளித்த லீனா மேடம் அவர்களுக்கும் மற்றும் எங்களுடைய பணியாற்றிக் கொண்டிருக்கும் எங்களுடைய பேராசிரியர்களுக்கும் இதை இந்த முழுக்க முழுக்க இந்த விழாவிற்கு ஒத்துழைப்பாக இந்த மதிப்புக்கு மரியாதைக்குரிய எங்களுடைய கல்லூரி நிர்வாக அலுவலர் நம்மளுடைய ஜோதிபாஸ் அவர்களுக்கும்